பிஓசிஸ் இருக்கு. ஏன்னா அதை ப்ரிப்பேர் பண்ற அந்த விதமே வாலட்டல் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் வச்சுதான் ப்ரிப்பேர் பண்றாங்க. சோ அது வந்து எமிட் பண்ணிக்கிட்டே இருக்கும். நாங்க டிரைவ் எடுத்து வரும்போது உங்க லெதர் சீட் நீங்க யூஸ் பண்ண உங்களுக்கு வந்து பிஓசிஸ் வந்துட்டே இருக்கும் சொன்னோம். அது காரணமும் அதுதான். சோ நீங்க பாத்தீங்கன்னா ஏர் ஃப்ரெஷ்னஸ் பெயின் கிளீனிங் ப்ரொடக்ட் எல்லாம் கிடையாது. நம்ம ப்ராடக்ட் யூஸ் பண்ணாதவங்களுக்கு நீங்க இதை ஃபிக்ஸ் பண்ணலாம் சரிங்களா. உடன் பர்னிச்சர் ஹோம் பர்னிஷிங் சென்டர் கேலர் கேலர்ஸ் அண்ட் டொபாக்கோ ஸ்மோக் இது எல்லாமே உங்களுக்கு வாட்டர் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். ஓகே, சோ இதனால என்ன பாதிப்பு வரும்னா இஎன்டி இரிட்டேஷன் வந்து நம்ம பின்மண்டைக்கும் நம்ம கண்ணு கீழே வழி காட்டுறது தெரியுமா, அதுதான் இஎன்டி இரிட்டேஷன். ஷார்ட்னஸ் ஆஃப் பிரெத், சென்ட் யூஸ் பண்ண உடனே ஒரு 3 செகண்டுக்கு நம்ம மூச்சு எடுக்க முடியாது ரைட், அதுவும் வியோசிஸ் தான். அப்புறம் நாசியா, ஹெட்ஏக், டிசினஸ் இதெல்லாமே வியோசிஸ் கொடுக்கும். ஒரே நேரத்தில் கொடுக்கலனா கூட அது நம்ம எப்படி சொல்றது, நம்ம அவ்வளவு ஃபர்னிச்சர் வச்சு நான் வந்து என் வீட்டில் 2-3 ஃபர்னிச்சர் வச்சிருக்கேன், மோஸ்ட்லி நான் டிராவல் பண்றேன். ஓகே, இப்போ ஒரு வீட்டில் வந்து நிறைய ஃபர்னிச்சர் வச்சு புது புது ஃபர்னிச்சர் எல்லாம் வச்சு இருக்கிறவங்க வந்து அடிக்கடி அது வந்து அஃபெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இப்படினா கூட ஒரு 5 இயர்ஸ் கழிச்சு அது வந்து உங்களுக்கு உங்க சேர்த்துல வந்து காண்பிக்கிறேன் ரைட். சோ டிபெண்ட்ஸ் பர்சன் டு பர்சன் வந்து அது டிபெண்ட் பண்ணும். ஓகே, நம்ம எல்லாருமே இது அஃபெக்ட் பண்ணுமா, நான் இதுவரைக்கும் பேசின எல்லாருமே நம்மள அஃபெக்ட் பண்ணுமா பண்ணாது பண்ணும் ரைட். அப்போ நம்மளே அஃபெக்ட் பண்ணதுன்னா நம்மளை விட யார அதிகமா அஃபெக்ட் ஆவாங்கன்னு பார்த்தா சில்ட்ரன். குழந்தைங்க ஏன்னா ஒரு 6 வயசு குழந்தை வந்து நம்மளை விட 2 மடங்கு அதிகமா வந்து மூச்சு இருக்கும் சரிங்களா. நம்ம ஒரு மூச்சு இருக்கிற டைம்ல அவங்க 2 மூச்சு இருப்பாங்க. அண்ட் ஒரு புதுசா பிறந்த குழந்தை வந்து 3 வாட்டி அதிகமா மூச்சு இருப்பாங்க. சோ நம்மளை வந்து ஒரு ரேட்ல வந்து அஃபெக்ட் பண்ணுனா அந்த குழந்தைய வந்து 2 ரேட் அதிகமாகவும் ஒரு புது குழந்தை வந்து 3 டைம் அதிகமா அஃபெக்ட் பண்ணும். அண்ட் இந்த வேர்ஸ்ட் கண்டிஷன் என்னன்னா ஒரு புதுசா பிறந்த குழந்தைக்கு வந்து லங்ஸ் டெவலப்பிங் ஸ்டேஜ் தான் இருக்கும், டெவலப்ட் லங்ஸ் கூட இருக்காது. சோ எஃபெக்டும் அதிகமாகும், உள்ள போற கொள்ளிடும் அதிகமா இருக்கும், அஃபெக்ட் பண்ற ரேட்டும் அதிகமா இருக்கும். ஓகே, அன்பார்ன் பேபிஸ் தாய் வயசுல இருக்கிற குழந்தைங்களையும் அஃபெக்ட் பண்ணும். ஓகே, ஓல்டர் அடல்ட்ஸ், ஆஸ்மா அலர்ஜிஸ் இருக்கிறவங்களை கண்டிப்பா அஃபெக்ட் பண்ணிடும். அண்ட் லங் ஹார்ட் டிசீஸ் இருந்தா இது வந்து கண்டிப்பா அஃபெக்ட் பண்ணும் சரிங்களா. சோ நெக்ஸ்ட் ஸ்லைட் போறதுக்குள்ள இதுவரைக்கும் நான் பேசினது பத்தி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்கா? இப்ப ஃபர்னிச்சர் சொல்றீங்களா? ஆமா சார். வாட் டு யூ மீன்? ஓகே, ஃபர்னிச்சர்ல வார்னிஷ் இருக்கா? எஸ் வார்னிஷ் வியோசிஸ் தான் சரிங்களா. இப்போ நீங்க ஃபர்னிச்சர் வந்து புதுசா வாங்கி அது திறக்கும் போது அதுல இருந்து உங்களுக்கு ஸ்மெல் வருது இல்லையா? அந்த பெயிண்ட் கோட் இருக்கு, அந்த வார்னிஷ் இருக்கு. இப்ப எல்லாம் அது சாஃப்டனிங் பண்றதுக்கு கிளேஸ் எல்லாம் போடுறாங்க. ஓகே, அந்த லேமினேஷன் கிளேஸ் ஒண்ணு ஒரு புது இது வந்திருக்கு. சோ அதுவும் பிஓசிஸ் தான். சோ அதுதான் நாங்க சொல்றோம். ஓகே, ஏன்னா அது இப்போ ஃபர்னிச்சர் வந்து சம்டைம்ஸ் சன்லைட் படும், சன்லைட்டுக்கு ரியாக்ட் பண்ணும், இல்லைன்னா தண்ணி கொட்டிருப்பீங்க, இல்லன்னா ஏதோ ஒரு கெமிக்கல் கொட்டிருக்கும் அது ஒண்ணு இருக்கு, இல்லாட்டினா அந்த கோட் முடிஞ்சு ஓகே அது நீங்க யூஸ் பண்ணி தேஞ்சி தேஞ்சி அடுத்த கோட்டுக்கு வந்துடும், அடுத்த கோட்னா இன்னும் ஸ்ட்ராங் ஆயிடும் ரைட். அதுலதான் நான் சொல்றேன் ஒரு எஸ்டேட்டுக்கு. ஆமா சார், ஏன்னா அது வாட்டர் ஆர்கானிக், ஏன்னா நாங்க வந்து நேச்சுரல் சார், மதர் நேச்சர் என்ன கொடுத்தாலும் தப்பு இல்லை. அதனால நாங்க வந்து பெருமையா ஃப்ரம் நேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு டைப் கொடுக்குறோம். கொஞ்சம் ஓகே, சோ இதுக்கு யாராச்சும் எனக்கு பதில் கொடுக்க முடியுமா? இவ்வளவு பிரச்சனை இருக்கு, நம்ம எப்படி அதை சால்வ் பண்ண போறோம்? இன்டோர்ல இருக்கூடாது, அப்புறம் வெளில போயிட்டு வெளியிலயும் பொலியூஷன் தான் இருக்கு. என்ன பண்ண போறீங்க? வீட்டுக்கு வெளியிலயே இருக்க போறீங்க சார். எப்படி சால்வ் பண்ண போறீங்க? நம்மளால என்ன பண்ண முடியும்? ஒருத்தர்ங்களேன்
சோ ஏர் பியூரிஃபயர்ஸ் எடுத்துட்டோம்னா ஆம்பே வந்து 30+ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருக்கு சரிங்களா. எப்படின்னா நம்ம வந்து அப்ராட்ல வந்து ஏர் பியூரிஃபயர்ஸ் வச்சிருந்தோம், இந்தியால வந்து இப்பதான் எடுத்துட்டு வரோம். ஓகே 80+ பேட்டன்ஸ் இருக்கு. ஓகே அதாவது மத்த கம்பெனிஸ் கிட்ட இல்லாத இந்த விஷயம் நம்ம ஏர் பியூரிஃபயர் கிட்ட இருக்கு சரிங்களா. அத்தனை ரீசர்ச்சும் இதுல போயிருக்கு. ஏன்னா 30 வருஷமா நாம வந்து வேர்ல்ட் லீடரா இருக்கும் ஏர் பியூரிஃபயர்ஸ் பொறுத்தவரைக்கும். அண்ட் ஆல்சோ 3.5 மில்லியன் ஏர் பியூரிஃபயர்ஸ் வேர்ல்ட் வைட் நாம செல் பண்ணிருக்கோம் ஆல்ரெடி. சோ நீங்க பாத்தீங்கன்னா நம்மளோட ஸ்டாண்டர்டே டாப்ல தான் இருக்கு. இதுதான் அட்மாஸ்பியர் மீனிங். சோ அட்மாஸ்பியர் மீனிங் வந்து யூஎஸ்ல டிசைன் பண்ணப்பட்டாலும் இது வந்து இந்தியன் மார்க்கெட்டுக்குனே உருவாக்கப்பட்ட ஒரு ப்ராடக்ட் சரிங்களா. இந்தியன் எக்கனாமி, இந்தியன் பொல்யூஷன் ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் இந்தியன் ஹவுஸ் ஸ்டாண்டர்ட்ஸ் இதெல்லாம் வச்சுதான் இந்த ப்ராடக்ட வந்து நாங்க டிசைன் பண்ணிருக்கோம். சோ நீங்க பாத்தீங்கன்னா நாங்க வந்து பெட்டர் தென் ஹெப்பா கிரேட் ஃபில்டர் அப்படின்னு சொல்றோம். சோ முதல்ல ஹெப்பா கிரேட் ஃபில்டர் என்ன உங்களுக்கு சொல்றோம். இப்போ மார்க்கெட்ல வந்து ஃபில்டர்ஸ் இருக்கிற அந்த ஃபில்டர்ஸ் வந்து ஒரு பெஞ்ச்மார்க் ஸ்டாண்டர்டா என்ன வச்சிருக்காங்க, ஹெப்பா கிரேட் அப்படின்னு ஒன்று வச்சிருக்காங்க சரிங்களா. சோ ஃபில்டர்ல வந்து ஒன்னு ஹெப்பா கிரேடா இருக்கும், இல்ல ஹெப்பா கிரேட் கம்மியா இருக்கும். ஹெப்பா கிரேட்னா என்னன்னா அது வந்து ஒரு அக்ரோனிம் சரிங்களா, ஹை எஃபிஷியன்சி பார்ட்டிகுலர் ஏர், அதுதான் ஹெப்பான்னு சொல்லுவாங்க. சோ ஹெப்பா கிரேட் ஃபில்டரா ஆறதுக்கு ரெண்டு கிரைடீரியா இருக்கு சரிங்களா. ஒன்னு வந்து 0.3 microns, நான் மைக்ரான் சொன்னல, சோ 1 micron 0.3 micron சைஸ் ஒரு பார்ட்டிகல கிளீன் பண்ணும், பிளஸ் 99.97% எஃபிஷியன்சி வரை இருக்கும். இந்த ரெண்டு விஷயம் இருந்தா ஹெப்பா கிரேட் ஃபில்டர். நம்ம வந்து எப்படி ஹெப்பா கிரேடோட பெஸ்ட் சொல்றோம்னா நம்ம வந்து 0.0024 micron சைஸ் வரைக்கும் குறைக்கும். உலகத்திலே இருக்கிறது பெரிய மேமல் ரைட். சோ PM2.5 சரிங்களா ஒரு ப்ளூ வேல் சைஸ்ல இருந்தா, ஓகே PM2.5 வந்து ஒரு ப்ளூ வேல் சைஸ்ல இருந்தா 0.0024 சைஸான பார்ட்டிகல் என்ன சைஸ்ல இருக்கும்னா நம்ம ஒரு ஒமேகா டேப்லெட் சைஸ்ல இருக்கும். சோ நம்ம வந்து இது இந்த சைஸ் பார்ட்டிகல் தான் எல்லாருமே கிளீன் பண்ண ட்ரை பண்றாங்க, அதுக்கும் தாண்டி இந்த சைஸ் பார்ட்டிகல் கிளீன் பண்றாங்க. இது ஏன் அவ்வளவு முக்கியம் அப்படின்னு பார்த்தோம்னா நான் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் காமிக்கிறேன். இதெல்லாம் நம்ம வைரஸ் அண்ட் பாக்டீரியா சரிங்களா. இது வந்து ஸ்வைன் ஃப்ளூ உருவாக்கும், இது பேர்ட் ஃப்ளூ, இன்ஃபுளுன்சா ஏ, நம்ம சாதாரண கோல்ட் அதோட வைரஸ் சரிங்களா. இதுதான் அதோட ஸ்ட்ரக்சர் ஸ்மால் பாக்ஸ் எல்லாமே. சோ இதோட சைஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா 0.224 நம்ம சைஸ் அதிகமா இருக்கா, 0.1 0.09 0.03 மேல்பட்டும்
மினி எடுத்து போய் கிச்சன்ல வச்சு வைப் எடுத்துக்கிறது முன்னாடி எல்லாத்தையும் அப் பண்ணி வச்சிடலாம் சரிங்களா. மார்னிங் மார்னிங் நாங்க ரிஸ்க் எடுத்துக்கிறோம். முதல்ல நான் ஏன் குப்பிட போறேன் அதான் யோசிக்கிறீங்க. முக்கியமான எக்கச்சக்க வெரைட்டிஸ் இருக்கு சரிங்களா. சோ அதுல வந்து 95+ வெரைட்டிஸ் வந்து நம்ம மினினால கிளீன் பண்ண முடியும். அதே மாதிரி வைரஸ் பாத்தீங்கன்னா 80 டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் வைரஸ் கிளீன் பண்ண முடியும். 70+ ஃபங்கஸ் டைப்ஸும் கிளீன் பண்ண முடியும். 60+ கோலன்ஸ் கோலன்ஸ் நம்ம சோ பிளான்ஸ் ரீப்ரொடக்ஷனுக்காக விடுவாங்க தெரியுமா. சீட்ஸ் இல்ல ரூம்ல வைரஸ் பாக்டீரியா எந்த அளவுக்கு எங்களுக்கு யூசேஜ் ஆகும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு நிறைய ஒரு ரூம்ல எடுத்துக்கிட்ட ஒரு ஃபேமிலியா இருந்தா ஏன்னா இப்போ ஒருத்தருக்கு வைரல் ஃபீவர் இருக்கு. வைரல் வந்து ஈஸியா டிரான்ஸ்மிட் ஆகும் சரியா. பாக்டீரியா எஸ் வைரல் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும் பாக்டீரியா டிரான்ஸ்ஃபர் ஆகாது. ஸோ வைரலா இருக்கும்போது அவங்களும் எமிட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க மினி கிளீன் பண்ணிட்டே இருக்கும். ஸோ நீங்க அஃபெக்ட் பண்றதுக்கு சான்சஸ் வந்து மிக குறைவு. இந்த மாதிரி இருக்கிறது வந்து ஐசியூல இந்த மாதிரி இருக்கிறது இருக்கும். அந்த மாதிரி இருக்கும் ஏன்னா அதுல வந்து யூவி எல்லாம் போடணும். யூவில எல்லாம் போட்டு நம்ம வீட்டுல வச்சா அதுக்கு பிரயோஜனமே இருக்காது. சோ நான் அப்புறம் உங்க டார்கெட் ஆடியன்ஸ் கம்ப்ளீட்டா மாறிடும் இண்டஸ்ட்ரீஸ் மாறிடும். ஓகே சோ திஸ் இஸ் உங்க டார்கெட் ஆடியன்ஸ் வந்து யாரெல்லாம் வீடியோ வச்சிருக்காங்களோ அவங்க எல்லாருக்கும் நீங்க வந்து எடுத்து கொடுக்கலாம். ஓகே சோ அவ்வளவு சிம்பிளா ட்ரை பண்ணிட்டா நாங்க சோ VOCs நான் சொன்ன மாதிரி ஃபார்மால்டிஹைட் பென்சீன் அண்ட் ஆல்சோ பாய்சனஸ் கேசஸ் நைட்ரஜன் டை ஆக்சைடு சல்பர் டை ஆக்சைடு ஓசோன் அது எல்லாத்தையுமே மினினால கிளீன் பண்ண முடியும். ஓகே நான் சொன்ன மாதிரி குக்கிங் ஓடர்ஸ் பெட் ஓடர்ஸ் சிகரெட் ஸ்மோக் கிளீனிங் ப்ராடக்ட்ஸ் அது எல்லாத்தையுமே மினினால கிளீன் ஓடர்ஸையும் கிளீன் பண்ண முடியும் ஸ்மெல்லையும் சரிங்களா. ஓகே இது எல்லாத்தையுமே ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நாங்க ஒரு சின்ன அக்ரோனிம் வச்சு வந்திருக்கோம் சரிங்களா. பிஎஸ்பி WHF அந்த மாதிரி எல்லாம் சரிங்களா. சோ ஃபர்ஸ்ட் வந்து பி என்ன ஒரு ஏர் பியூரிஃபையர் கொடுக்க முடியும். நமது பாத்தீங்கன்னா 220 கியூபிக் மீட்டர் ஒரு ஆர்ல வந்து கொடுத்துரும். ஓகே சோ இப்படினா இதுக்குனா என்ன அர்த்தம். நீங்க வந்து ஒரு 200 ஸ்கொயர் ஃபீட் ரூம்ல இருக்கீங்கன்னா அந்த மொத்த காட்டியும் ஒரு மணி நேரத்துல 5 வாட்டி மினி கிளீன் பண்ணி முடிச்சிடும் சரிங்களா. கொஞ்சம் பெருசு ஒரு பெரிய ரூம் 244 ஸ்கொயர் ஃபீட்னா 4 வாட்டி கிளீன் பண்ணும் மொத்தமா ஒரு மணி நேரத்துல. அது 325 ஸ்கொயர் ஃபீட் போனா 3 டைம்ஸ் ஃபுல்லா க்ளீன் பண்ணிடும். இது வந்து ப்ரொவைடட் எல்லா ஜெனரல் சார்ட் இருக்கும் அப்படிதா இருக்கு. ஆமா சோ ஏசி பி யூஸ் பண்றோம் அதே மாதிரி சரிங்களா. சின்ன இருக்க காத்து வந்து வீணா வெளில போக கூடாதுன்னு யோசிப்போம் அதே மாதிரி தான். கிளீனா இருக்க காத்து ஏன் வீணா வெளில போகணும்னா பட் எதுவுமே கன்ஃபார்ம்டா ஏர் டைட் கிடையாது எல்லாத்துக்குமே லீக்ஸ் இருக்கு. ஓகே
சோ இதனால நீங்க வந்து அலாம் ஆக தேவையில்ல. இன்னும் பெரிய சைஸ் இதுல போனா ஒன் டைம் தான் கிளீன் பண்றது அப்படின்னு நீங்க யோசிக்க தேவையில்லை. ஏன்னா நான் முறையே காமிக்கும் போது 99.99% சிங்கிள் பாஸ் எஃபிஷியன்சின்னு ஒண்ணு இருக்கும் பக்கத்துல. சோ அப்படின்னா என்னன்னா ஒரு ஏர் ஃப்ளோ நம்ம மினியோட பில்டரைக்குள்ள போயிட்டு வெளில வருதுன்னு வச்சுக்கோங்க. அந்த ஏர் ஃப்ளோர்ல ஒரு 10,000 பொலிட்டன்ஸ் இருக்கு, பாக்டீரியா வைரஸ் இப்படி அப்படின்னு ஒரு 10,000 பொலிட்டன்ஸ் வந்து அந்த ஏர் ஃப்ளோர்ல இருக்கு. ஒரே பாஸ்ல சரிங்களா அத்தனையும் கிளீன் பண்ணிட்டு மேபி ஜஸ்ட் ஒன் தான் எஸ்கேப் ஆகும், மேபி அந்த ஒன் எஸ்கேப் ஆகும், இல்லைன்னா அதுவும் கிளீன் ஆயிடும். பட் அதுதான் மேக்ஸிமம் சரிங்களா. அது பேர் தான் சிங்கிள் பாஸ். ஒரே ஒரு பாஸ்ல வந்து 99.99% உள்ள இருக்கிறது கண்டிப்பா. கார்பன் டை ஆக்சைடு வந்து பாய்சனஸ் கிடையாது, கார்பன் மோனாக்சைடு பாய்சனஸ். சோ ஓகே அது எப்படின்னு உங்களுக்கு இந்த ஸ்லைட்ல சொல்றேன் சரிங்களா. ஆமா அதனால கார்பன் ஃபில்டர்ஸ் இருக்கு. கார்பன் டை ஆக்சைடு வந்து ஜஸ்ட் 2 ஆக்சிஜன் ஆட்டம் வித் 1 கார்பன் ஹைட்ரஜன்.